Hello friends, welcome to Happy Cooking. இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துக்கேன். இந்த ஜவ்வரிசியை நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துறலாம். இது மூழ்கற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்து 1 மணி நேரம் தண்ணியில ஊறணும். அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஜவ்வரிசி 1 மணி நேரம் தண்ணியில ஊறி இருக்கு. இப்போ இத ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு இதல தண்ணி ஊத்தி நம்ம தனியா வேக வச்சிரலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம தனியா தண்ணி ஊத்தி இத வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு அப்பப்ப mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 minutes போல boil ஆகட்டும். போ ஜவ்வரிசி cook ஆயிருக்கு கொஞ்சமா. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம எடுத்து வச்சிரலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு அத நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு panல 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நெய் சூடானதும் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சாச்சு. அதே panல நம்ம 4 ஸ்பூன் சேமியா எடுத்துக்கேன். இந்த சேமியாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ flameல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சேமியா கொஞ்சமா கலர் चेंज ஆயிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ரொம்ப நேரம் வர்த்தீங்கனா கலர் ரொம்ப चेंज ஆயிரும். பாத்து ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க பால்ல வந்து அடுப்புல வச்சிரலாம். அதுல வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துறலாம். இதோட நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசியையும் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் flameல வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா boil ஆயிட்டு இருக்கு. இப்போ இதல நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு இந்த கப்ல வந்து சக்கரை போடுறேன். உங்களுக்கு இனிப்பு கேத்த மாதிரி நீங்க sugar add பண்ணிக்கலாம். அதோட தட்டி வச்ச ஏலக்காய் பொடி கொஞ்சமா போடுறேன். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு 5 minutesல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துறலாம். நல்லா வெந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். அவ்வளவுதாங்க நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயாசம். ரொம்ப சூப்பரா சீக்கிரமா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குற வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.